காற்று ஊடுருவ முடியாத இடத்துல கூட ஊடகங்கள் ஊடுருவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் கண்ணிலேருந்து இது வேணால் தப்பிக்கலாம், அவங்க கண்ணிலேருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. ஞானச்சேருக்கு, படத்தோட முன்னோட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம சந்தானம் ஐயா அவர்களை பார்க்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல நேரில் அப்படின்னும் போது மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாகிறேன். இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஒவ்வொரு வருடமும் பல நூறு கணக்கில் வெளி வருது. ஆனால் ஹை பட்ஜெட் படங்களை தவிர்த்து நிறைய படங்கள் மிகுந்த தரம் வாய்ந்த படங்களாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெடுநல் வாடை, ஒத்த செருப்பு, அதுக்கப்புறம் சில்லு கருப்பட்டி, அதுக்கப்புறம் கேடி கருப்புத்துறை, இந்த மாதிரி நிறைய படங்கள் மிக தரமான படங்களாக இருக்குது. ஆனால் தரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிற படங்களுக்கு தேவையான திரைப்படங்களும் கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு ஹை பட்ஜெட் அளவில் அடுத்த படத்தில் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் லாபம் அடையிறதும் கிடையாது. இதுக்கு காரணம் கட்டாயமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழக அரசும் திரைப்பட நிர்வாகிகள் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இந்தியா இருக்கட்டும் இல்லைன்னா தெலுங்காக இருக்கட்டும், அதில் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வேரியேஷனே கிடையாது. கதைக்களம் தரமானதாக இருந்தால் அது கம்பல்சரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். ஆனால் இந்த தரமான படங்களை எத்தனை பேருக்கு கொண்டு செல்கிறோம்? மக்களுக்கு போதிய திரையரங்குகள் கிடைக்காததால் நிறைய பேர் இதை பார்க்க முடியறதில்ல. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில், இந்த ஒரு முன்னோட்டத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரியான குறைந்த பட்ஜெட் படங்கள், தரமான படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்து இந்த தயாரிப்பாளர், இப்போ சொன்னார் இல்லையா கடன் இருக்குன்னு, இவர் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும், நான் நிறைய படங்களை இயக்க போகிறேன், அந்த அளவுக்கு நிறைய படங்களை தயாரிக்க போகிறேன், அந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைச்சது இந்த நானு செருக்கு மூலமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வியாபார ரீதியாக மிகப்பெரிய லாபத்தை அடைய வேண்டும். ட்ரெய்லரை பார்த்ததுல தெரியுது இந்த மூவி ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப டேலண்டோட பண்ண படம்னு. டைரக்டர் சரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன்னா, When they invited me to this event. அண்ட் அதில் வந்து அவர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணினார்னு படிக்கும்போது அதை படிக்கிறதுலேயே எனக்கு டயர்டாயிடுச்சு. ஸோ எப்படி எடுத்தார்னு எனக்கு வந்து இமேஜின் கூட பண்ண முடியலனால. ஒரு ஒரு இடத்துலையும் எந்த லோ பட்ஜெட் படத்தை படமாக இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் ஏதாவது ஒரு ஹர்டில், ஸ்பீட் பிரேக்கர் ஏதாவது வந்துனே இருக்கும். பட் அதை எல்லாத்தையும் மீறி ஒரு டீமோட நம்பிக்கை, ஒரு ஆக்டரோட பிலீஃபு, ஒரு ஆக்டரோட டேலண்ட்டு, அந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த படமை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அண்ட் ஐ ஹாவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் டூயிங் தட். இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து மதுமிதா மேம் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்டோட, டேலண்ட்டோட, இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, காமெடிங்கிறதுக்காக காமெடி பண்ணாமல் எடுக்கிறது வந்து ரொம்ப தைரியத்தோடு எடுக்கணும். அண்ட் அதை ரிலீஸ் பண்ணுறது வந்து அதை விட கட்ஸ் தேவை. ஸோ again a very big applause to the fortune frames people for indha mari or padatha nambikkaiyoda release pannadukaga or very big applause to them. Namma vandu indha mari films vandu award kadacha padonu peruma pattrume vali adha vandu commercially namma success aagradhu kadaiyadhu. Media vandu is very supportive, adukku ellarkum or periya thanks. Indha mari budget padatha vandu support kodutadhukku romba romba thanks. But அந்த சப்போர்ட்டை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சு அந்த கொஞ்ச நாள் ஓடினா கூட அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஆஃப் த மீடியா. ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஃபிலிம் ஃபேரில் வந்து ஃபிலிம் அவார்டு கிடச்சிது, இந்த ஃபாரின் ஃபிலிம் அவார்டு கிடச்சிதுன்னு மட்டும் சொல்லாமல் இந்த படம் ஃபிலிம் அவார்டு கிடச்சிதுப்பா, ஆனால் நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு 100 நாள் ஓடித்துப்பான்னு வந்து சொல்கிற மாதிரி ஆகிறதுக்கு தட் இஸ் மை ப்ரேயர். And thank you very much for inviting me. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பை பற்றி ஒரு படம், அவர் இல்லை அவர் இருந்திருந்தாக்கு இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும். பட் இட்ஸ் லைக் அ லெகசி ஃபார் இஸ் மெமரி மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம வில் ஜஸ்ட் மேக் இட் அ பிக் ஹிட். ஐ ஜஸ்ட் காட் லிட்டில் இமோஷ்னல் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. லைக் வி எஸ் சந்தானம் சார் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க.
எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி லைக் நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் அவுட் சைட் வந்து பார்க்குறோம், ஆனால் நான் லைவாக பார்த்து ஒரு கலைஞர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் மணிவண்ணன் சார், ஐயா மணிவண்ணன் சார் அவர்கள், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவங்களோட கடைசி படம் அமைதி படையில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு, அவங்கள லைவாக பார்க்குறதுக்கு. கடைசி வரைக்கும் அவங்க லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், கடைசியில் அவங்களோட உடம்பு முடியாமல் இது ஏன்னோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாருமே அவங்கள பார்க்க போனோம் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே உட்காந்து அவங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐயா ஏன்னோ உங்கள் மாதிரி கலைஞர் இப்படி வந்ததே இல்லை, அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆட்டை. ஸோ சடன்லி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் காட் வெரி இமோஷ்னல். ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னோ உங்களை பார்த்து, உங்களை லைவாக பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது. இது ஏன்னோ ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறுப்பான், தான் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். ஸோ இப்படி தான் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்னாங்க. பெருமையாக இருக்குது. வீரசந்தானம் சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த படம் மூலியமாக வீரசந்தானம் சார் எப்போவுமே நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் இயக்குனர் தரணி அவர்களுக்கு வாழ்த்துறேன். இந்த படம் பெரிய ஏன்னோ ஹிட் ஆகணும். எல்லா திரைப்படையில ஒரு 100 டேஸ் 200 டேஸ் ஷுட் கோ ஆன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.